எப்போதும் இயேசு இயேசுவின் மறுரூபம், நாமும் அவரை போல மறுரூபமாக்கப்படுவோம் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இயேசு மறுரூபமானார், நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த காரியம்தான். என்றாலும் அதை சற்று கூட அதை தியானித்து நாமும் அந்த அனுபவத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 9:2 நான் படிக்கிறேன். மார்க்கு 9:2. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இவ்வளவு நாட்களும் இயேசுவும் சீஷர்களும் கூடவே தான் இருந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவோடு சாப்பிட்டார்கள், இயேசுவோடு தங்கியிருந்தார்கள், இயேசுவோடு அநேக காரியங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். படவில் போனாங்க, கொந்தளிப்பு வந்தது, அமர்த்தினார், இதெல்லாம் அவங்களுக்கு நன்றாக தெரிந்த காரியம். இயேசுவோடு இருந்தார்கள். இப்போது அவர் செய்கிற ஒரு பிரத்யேகமான இந்த உன்னத அனுபவத்துக்காக அவர்கள் அழைத்து செல்கிறார். அதில் எல்லாரையும் கர்த்தர் கூட்டி கொண்டு போகவில்லை, 3 சீஷர்களை, அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு என்றும் 3 சீஷர்களை மட்டுமே அவர் தனியே அழைத்தார். மற்ற 9 பேரையும் விட்டுவிட்டார், அவர்களை அழைக்கவில்லை, அவர்கள் தம்மோடு சேர்க்கவில்லை. இதை ரொம்ப நான் கருத்தாய் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இயேசுவோடு இருக்கக்கூடிய அனுபவம் யார் யாருக்கு இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவோடு இருக்க உங்களுக்கு முடிகிறதா? அவர் உங்களை அழைத்து கொண்டு போக முடிகிறதா என்பதை நீங்கள் சற்று நிதானித்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா. உலக கவலை, உலக பாரம், பாவ பாரம், பல நெருக்கங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் வந்து மூடும்போது இயேசுவின் முகத்தை உங்களுக்கு பார்க்க முடிகிறதா? ஹல்லேலூயா. இயேசுவோடு இருக்க முடிகிறதா? நாம் விட்டு விடுகிறோமே, அவர் என் ஜபத்தை கேட்கலையே, என்னோடு கூட இருக்கவில்லையே, அவர் எங்கே இருக்கிறார் என்று பல கேள்விகளை எழுப்புகிறோம். கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், என்னை தள்ளிவிட்டார், என்னோடு அவர் இல்லை என்று பல ஆதங்கமான வார்த்தைகளை பேசி பேசி அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். இயேசுவின் விருப்பம் என்னவென்றால், அவர் இந்த சீஷர்கள் தன்னோடு இருக்க வேண்டும் என்று தான் அழைத்தார். ஆனால் இப்போது ஒரு உன்னதமான அனுபவத்துக்காக இந்த 3 சீஷர்களையும் அவர் தனியே அழைத்து கொண்டு போகிறார். எங்கே போகிறார் என்றால், உயர்ந்த மலைக்கு அவர்களை கொண்டு போகிறார். ஆமென். மலை ஏறுவது கொஞ்சம் சிரமம் அல்லவா? கஷ்டப்பட்டு தான் ஏற வேண்டும். மலையை ஏறி நம்ம கொஞ்ச நேரம் ஏறி இருந்த சின்ன பிள்ளைகள்லாம் வரும்போது இந்த உயரமான இடத்துல மேடு ஏறி வரணும்னா கொஞ்சம் காலெல்லாம் வலிக்கும், அவங்க என்ன செய்வாங்க, இப்படி நின்றுவாங்க, இல்லாட்டி அவங்க அம்மா அப்பா தூக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அது சகஜமான வழக்கம். நான் வயசானவங்களும் ஏறுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, சிலர் வாலிபர் துடுக்கா ஏறி மேலே போயிடுவாங்க. இயேசு ஏறுகிறார், இயேசுவோடு கூட இந்த 3 சிஷ்யர்களும் அந்த மலையிலே ஏறி போகிறார்கள். உயர்ந்த மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அந்த மலையிலே கொண்டு போன பிறகு, அவர் அழைத்து கொண்டு போன இயேசு அல்ல, இப்போது வேறு விதமான ரூபத்தோடு இயேசு காட்சி அளிக்கிறார். அவர் ஒரு மறுரூபம், வேறு ரூபமாகிவிட்டார். மறுரூபம் என்றால், அவர் இப்போது அவர் அழைத்து கொண்டு போகும்போது இருந்த இயேசு அல்ல, அவர் வேறு ரூபத்தில் காட்சி அளிக்கிறார். அவருடைய முகம், அதாவது மத்தேயுவில் சொல்லும்போது, மத்தேயு 17:2 அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லும்போது தனியே கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவருடைய முகம் வந்து சூரியனை போல பிரகாசித்தது. அப்போ சூரியனை நமக்கு இங்கே தூரத்தில் இருந்து கூட பார்க்க முடியாது. அவர் பக்கத்தில் சீஷர்களோடு இருக்கிற நேரத்தில் அவர் ஒரு சூரியனாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் முகம் அப்படியாய் பிரகாசிக்கிறது. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல
எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அடுத்தது மத்தையில் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இப்படியாய் அங்கே வெண்மை ரூபம்தான் கண்டு கொண்டே இருக்கிறது, வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது. முகத்தை பார்த்தாலும் சூரியனை போல பிரகாசமாக இருக்கிறது, வஸ்திரத்தை பார்த்தாலும் வெண்மையாக இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் சீஷர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவர்களுக்கு அது அந்த காரியம் புதிதாக தென்படுகிறது. இதுவரைக்கும் இந்த அனுபவம் அவர்கள் அனுபவிக்கவில்லை, அவர்கள் காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை, இதை பற்றி தெரியவும் செய்யாது. பாருங்க, பிதாவின் அந்த மகிமையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு துளி போல காண்பித்து கொடுக்கிறார். அவர் உன்னத பாட்டில் சொல்லும்போது அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் இயேசுவை தரிசிக்கும் போது அவர் தன்னுடைய தரிசனத்தில் காண்கிறார், அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. உடனே அவர் அவருடைய அங்கத்தையெல்லாம் சொல்லுகிறார், ஒவ்வொரு அங்கமாக விவரிக்கிறார். கண்கள் அக்னி ஜோலையாய் இருந்தது, அவருடைய கால்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது, அவர் ரூபம் மகா பிரகாசமாக இருந்தது. அவரை கண்டதும் செத்தவனை போல யோவான் அப்போஸ்தலன் அவர் பாதத்தில் விழுந்து விட்டார். இப்படியாய் தேவன், அதே மாதிரி எசேக்கியேலும் கூட அதை சொல்லுகிறார், அவரும் கூட தேவனை தரிசித்த நேரத்தில் செத்தவனை போல விழுந்து விட்டார் பல நேரங்களில். அப்போ பாருங்க, தேவனுடைய தத்ரூபத்தை யாரும் நம்முடைய இந்த மாம்ச கண்ணால் காண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமையானவர், அவர் விசேஷமானவர், அவர் ஆச்சரியமானவர், அவர் பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக, அவருடைய மகிமைக்கு முன்பாக நாம் எம்மாத்திரம் அற்பமான மனுஷர்கள், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மண்ணான மனுஷர்கள். இந்த மண் சரீரத்தில் இருக்கிற இந்த கண்களினால் அவரை தரிசிக்க முடியாது, ஆனால் அவரை நம்மை தரிசிக்கும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. இவர்கள் தரிசிக்கிறார்கள். தரிசித்தது மட்டுமல்ல, அப்போ பாருங்க, இதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசும்படியாக வந்திருக்கிறார்கள். வந்த நேரத்தில் அவர்கள் பேசி கொண்டு இருக்கும் போதே எதை குறித்து பேசுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை குறித்து தான் இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள மேகத்துக்குள்ளே வரும்போது இந்த சீஷர்கள் இன்னும் பயப்படுகிறார்கள். பயந்தது மட்டுமல்ல, அவர்கள் பேதுரு ரொம்ப துடுக்காக பேசுகிறவர் அல்லவா, அவருக்கு இந்த இடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, மகிமையாக இருக்கிறது, மேன்மையாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை, தேவ மகிமையை காண்கிற தேவ பிள்ளைகள் அதை விட்டு வெளியே போவதற்கு விரும்பவே மாட்டார்கள். நீங்கள் ஏன் உலகத்தை நேசித்து ஓடுகிறீர்கள்? நீங்கள் ஏன் உலகத்தின் பின்னாலே ஓடுகிறீர்கள்? உலக ஆசாபாசங்கள் உங்களை சிக்கி அந்த கவ்வி விடுகிறது. காரணம் என்ன? தேவ மகிமையும் தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் உணராதிருப்பது தான் இதற்கு காரணம். தேவனோடு நீங்கள் நெருங்க நெருங்க நெருங்க, அவர் முகத்தை தரிசிக்க தரிசிக்க தரிசிக்க, இந்த உலகம் எப்படி இருக்கும்? குப்பையாக இருக்கும். குப்பை, இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. உலகம் வெறும் மாயை. ஒரு ஆண்டவர் ஒரு உலுக்கு உலுக்குன்னா இது அப்படியே கீழே போயிடும். அங்கேருந்து ஒரு இதை ஏதாவது ஒன்று எரிகிற மாதிரி ஒன்று போட்டுட்டாருன்னு இந்த உலகம் எப்படி ஆயிரும்? சாம்பலாகி போயிடும். அந்த உலகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் நான் மேன்மை பாராட்டி கொண்டு என்னை போல யாருண்டு என் அழகப்பாரு ஒன்னப்பாரு என்னப்பாருன்னு நடந்து கொண்டு இருக்கிறோம். அதுலையோ அது பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். என்ன அலங்காரம் உண்டோ அதெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும். என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணுமோ வச்சுக்கிடணும். என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசணும். இந்த நாவு இல்லாத நாக்கு ஒன்று முந்தி கேட்டோமே ஆலோசனை, எல்லாம் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதா, எதையும் பேசுகிறதா, இதெல்லாம் நமக்கு சகஜமான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிட்டது. இதற்கெல்லாம் நீங்கள் விலகி தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துவிட வேண்டும். தேவனை தரிசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துவிட வேண்டும். அன்றைக்கு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டது போல
கர்த்தர் என்னையும் அழைத்து செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அவர் கொண்டு போன இடம் என்னவென்றால் உயர்ந்த மலை. இங்கே சந்தடியான இடத்துல மீதி 9 பேர் இந்த பூமியில் கீழே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு மேலே வர முடியல, ஆண்டவர் அழைத்து கொண்டு போகவும் இல்லை. அவங்க இந்த பூமிக்குள்ளே இருந்து அங்கே கீழே பார்த்தீங்கன்னா வசனங்களில் ஒரு சாத்தானோடு போராட்டம், போராடி 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 அவனை துரத்தி விடவும் முடியவில்லை. ஆனால் இந்த 3 பேரும் இயேசுவை தரிசித்து இயேசுவின் முகத்தை பார்த்து நாம் இங்கே இருந்து விடுவோம் என்று பேதுரு அவ்வளோ அங்கலாக்கிறார். அவருடைய உள்ளம் கொதித்து கொண்டே இருக்கிறது, இங்கே இருந்துடலாம் ஆண்டவரே, இங்கே நீ கீழே இறங்கி போகவே வேண்டாம். சிலர் பாருங்கள், மரண நேரத்தில் இருக்கிறவங்க சிலர் பரலோகத்தின் காட்சியை காண்பாங்க, சிலர் தூதர்கள் கொண்டு அவங்கள பரலோகத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனால் அவங்க சொல்லுவாங்களே, இனிமே எங்களை இந்த உலகத்தில் கொண்டு என்ன செய்ய வேண்டாம், விடவே வேண்டாம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோன்னு சொல்லுவாங்களாம். அப்படி நான் சில சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். அதுபோல் நாமும் ஒருவேளை அதாவது எழுத்தின்படியாகவே பரலோகத்தை போகாமல் இருந்தாலும் ஆவியானவர் மூலம் பரலோக மேன்மைகளையும் அந்த முன் ருசியையும் நாம் அனுபவிக்க முடியும். அதற்காக தான் ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஒரு வசனத்தை படிக்கலாம், அதாவது 2 கொரிந்தியர் 3:17-18 வசனங்கள் யாராவது வாசிக்க முடியுமா? ஆமாம், பாருங்கள், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவரால் நாம் எதை அனுபவிக்கலாம்? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை எப்படி பார்க்குறோம்? கண்ணாடியில் காண்கிறது போல காண்கிறோம். கண்ணாடியில் இப்போ நம்ம ரூபத்தை பார்த்தோன்னா இந்த பக்கம் போனால் மறந்து போயிடும் இல்லையா? கண்ணாடியில் காண்கிறது போல ஆவியாக இருக்கிற கர்த்தரால் தேவனை நம்ம தரிசிக்க முடியும். தரிசிக்கிறது மட்டுமல்ல, அவரை போல மாற்றப்படுகிறோம். நாம் மண்ணான மனுஷர்களாகி நாம் இயேசு போல மாற்றப்படுகிறோம். நம்முடைய சாயல் அவருடைய சாயலுக்கு ஒத்ததாய் மாற வேண்டும். இந்த சாயல் என்று சொல்லும்போது இந்த பேச்சு, பார்வை, நடத்தை, சிந்தை, செய்கை எல்லாம் இயேசுக்கு உரியதாக இருக்க வேண்டும். வசனத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத உறவுகள் நாம் வைத்து கொள்ளக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத பேச்சுகளை உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளையே ஒன்றிலும் சிக்கிவிடக்கூடாது. வீட்டுக்குள்ளே நீங்கள் பலவிதமாக என்ன செய்கிறீங்க, ஒன்று கொண்டு பேசுகிறீங்க, பிள்ளைகளோடு பேசுகிறீங்க, கணவனோடு பேசுகிறீங்க, பல காரியங்களை செய்ய வேண்டியது வருகிறது. அதில் எத்தனை நேரங்களிலே ஆவியானவரை துக்கப்படுத்தி எத்தனை நேரங்களில் ஆவியானவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறீர்கள் என்பதை ஒரு நாள் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும். ராத்திரியில் உட்காந்து யோசித்து பார்க்கணும், என்ன பேசினேன், எங்கே போனேன், எங்கே பார்த்தேன், என்னென்ன காரியங்களை செய்தேன் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து. சில நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் சொல்லுவார், நீ இப்போ பேசுகிறது சரியில்லை, நீ அங்கே போகிறது சரியில்லை, நீ இங்கே பார்க்கறது சரியில்லை. இந்த காரியத்தை ஆவியானவர் உணர்த்துவார். அதுக்கு மிஞ்சி போய் அதை அதில் ஈடுபடுவீர்களானால் நிச்சயம் வேதனையைத்தான் அனுபவிக்க முடியும். ஹலலூயா, ஹலலூயா. நாமும் மறுரூபமாக்கப்பட வேண்டியவர்கள். இந்த மண்ணான சரீரத்தோடு இருந்து கொண்டு அவரை தரிசிக்க முடியாது, அவர் பக்கமாய் போக முடியாது, அவருடைய மகிமையை காண முடியாது. நாம் மறுரூபமானால் மட்டுமே அவருடைய மகிமைக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம், மறுரூபப்படுகிறோம், மறுரூபப்படுகிறோம். இயேசு என்று மறுரூப நிலையோடு தான் இந்த சீஷர்கள் முன்னாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் மறுரூபமாகிவிட்டார், நாமும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை, அதுதான் அவருடைய ஆசை,
அதற்காக தான் அவர் தெரிந்து கொண்டார். இந்த சீஷர்கள் மூன்று பேரையும் தனியாய் அழைத்து கொண்டு போய் அவர் மறுரூபமாக காரணம் என்னவென்றால் இந்த சீஷர்களும் மறுரூபம் அடைய வேண்டும் என்ற ஆசையோடு விருப்பத்தோடு தான் அவர் அழைத்து சென்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, மறுரூபமாகிற அனுபவம் ஒரு நொடி பொழுதிலே இயேசு வரும்போது நடக்கும். ஆனால் இந்த பூமியில் இருக்கும் போதே நாம் மறுரூபமாகி கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் மறுரூபமாக வேண்டும். அனுதினமும் நம் இயேசு போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் முதல்ல சொன்னது போல பேச்சு, செய்கைகள், சிந்தை, நடத்தை, பார்வை, இது எல்லாவற்றிலும் நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் ஈடுபடவே கூடாது. ஒருவேளை தவறுகள் வருமானாலும் அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து நீங்கள் நிச்சயம் அவைகளை விட்டுவிட வேண்டும், அவைகளிலிருந்து விலகி ஓட வேண்டும். ஆமென். சில காரியங்களில் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், விலகி ஓடு, வேசித்தனத்துக்கு விலகி ஓடு, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடு, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, அங்கே நின்றுட்டு இருக்காத. பாருங்கள், யோசிப்ப அப்படி தான், அங்கே நின்றுகிட்டே இருந்தால் பாவத்துக்கு ஏது உண்டு. அங்கே பாவம் செய்ய வேண்டிய ஏது வந்த வேளையில் வஸ்திரத்தையும் விட்டு விட்டு ஓடி போயிட்டான். அப்படி ஓடினால்தான் தப்பி பிழைக்க முடியும். அந்த பாவத்துக்கு விலகி கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் எல்லாம் வயதாயிட்டேன், எனக்கு என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்காதுங்க. எந்த வயதாக இருந்தாலும் பாவம் பின்தொடர்ந்து கொண்டே தான் வரும். நம்ம எட்டி பார்த்துக்கிட்டு அப்படி அப்படியா உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நான் சொன்னது போல் விலகி ஓட வேண்டும். அப்படியானால் மட்டுமே இந்த மண்ணான சரீரம் மறுரூபமாக முடியும். அதற்குள்ளாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த உள்ளான மனுஷன் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். அதான் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், வெளிப்படுத்தலை சொல்லும்போது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு வார்த்தை உண்டு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பாருங்கள், இந்த நாலு இடம் நாலு வார்த்தையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்தம், அநியாயம், பரிசுத்தம், நீதி. எதை பிடித்து கொள்ளுகிறோம்? ரெண்டும் சேர்ந்து வாசம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துக்கலாம், ஜமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை, இப்போ அசுத்தமாகறியா, பரிசுத்தமாக இருக்கிறியா, இன்னும் பரிசுத்தமாகும். மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பூமியில் இருக்கும் நாளளவும் இந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும், இன்னும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் உங்களுக்கு திருப்தி வந்து விட்டதோ ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் நல்லா இருக்கிறேன், நல்லா ஜோம் பண்ணுறேன், என்னை போல யாரும் இல்லை, அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், எல்லா கூட்டத்துக்கும் போகிறேன், ஆண்டவர்கிட்ட இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறேன், நல்லா பைபிள் படிக்கிறேன், இதெல்லாம் சொல்லி திருப்தியாக இருக்கிறீர்களோ நீங்கள் விழுந்து விட்டீர்கள் ஆவிக்குரிய காரியத்தில். ஆவிக்குரிய காரியத்தில் ஒருபோது என்ன வரக்கூடாது, திருப்தி என்கிறத வரவே கூடாது. இன்னும் மேலே, இன்னும் இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி செய்ய வேண்டும், இன்னும் மகிமை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வர வேண்டும். அப்படி மகிமையின் மேல் மகிமை அடைந்து 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 இந்த உள்ளான மனுஷன் அப்படி பூரண மகிமை அடையும் போது கர்த்தர் எக்கால துணியோடு வருவார். இல்லாவிட்டால் நம்முடைய முடிவு இருக்கும். அப்போது எங்கே போவோம்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே மகிமையிலே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு எப்படி இந்த சீஷர்களுக்கு காட்சி அளித்தாரோ அதே அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு அல்லவா! ஹல்லேலூயா. நம்மை நேசித்து நமக்காக இந்த பூமியிலே மனுஷனாக வந்து ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால என்னுடைய பாவங்களையெல்லாம் கழுவி சுத்திகரித்து நம்மை அவரை போல மாற்றும்படியாக தானே இந்த பாக்கியங்களையெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார். இதை நாம் விட்டுவிடவே கூடாது, மறந்து போய்விடவே கூடாது. இதற்கு நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், இதுக்கு உள்ளாகி கொள்ள வேண்டும். எங்கேயோ வழி தப்பி எங்கேயோ போகலாம், எப்படியோ ஜீவிக்கலாம் என்று நீங்கள் ஒருபோதும் இருக்கவே கூடாது. எப்போதும் கர்த்தருடைய அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தம் நம்முடைய இருதயத்தில் வேண்டும், இந்த வாஞ்சை வேண்டும், இந்த விருப்பம் வேண்டும், அந்த ஆசையை விட்டுவிடவே கூடாது.
ஹல்லேலூயா. இதற்கு உதவியாக இருக்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நாங்கள் பரிசுத்தம் அடைய முடியாது. ஆவியானுடைய உதவி அல்லாமல் நம் மகிமை அடைய முடியாது. மகிமை அடைய வேண்டுமா? ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும், ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும், ஆவியிலே நாம் கழிகூர்ந்து மகிழ வேண்டும், ஆவியிலே அந்நிய பாஷைகளை பேசி அவரோடு இன்னும் நெருங்க வேண்டும். தேவனோடு நெருங்க நெருங்க அவருடைய உறவுகளை நான் நன்றாக அறிந்து அனுபவிக்க முடியும். ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், இயேசு இங்கே மறுரூப மலையிலே மறுரூபமாகி கொண்டு இருக்கிறார், மறுரூப நிலையிலே இருக்கிறார். எலியா மோசே அவர்களோடு பேசி கொண்டு அவர்களும் போய்விட்டார்கள். இப்போது ஒரு ஒளி உள்ள மேகம் தான் ஆவியானவர். ஆவியானவர்களை அவர்கள் மேல் நிழலிடுகிறார். இந்த மேகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவர்கள் பயமடைகிறார்கள், பயந்து போனார்கள். இப்போ பாருங்க, இந்த மேகத்துக்குள்ளே ஆவியானவருக்குள்ளே இருக்க 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 ஒரு தெய்வீக பயம் நம்மை ஆட்கொள்ளும். தெய்வீக பயம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே எப்போதும் இருந்து கொண்டிருக்க முடியும். இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் வெறுத்து அந்த தெய்வீக மகிமைக்குள்ளே நாம் எப்போதும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அந்த பயம் நம்மை விட்டு விலகிவிடவே கூடாது. பயத்தோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது மட்டுமல்ல பாருங்க, மேகம் நிழலிட்டது, அவருடைய மகிமை மூடிக்கொண்டது. இப்போது ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அது மத்திய சுவிசேஷத்தில் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமார். இதை பேசுகிறது யார்? பரலோக தேவன், பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருந்து கொண்டு ஒரு சத்தம் கொடுக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமார். இவர் என்றால் யார்? இந்த மறுரூபமாகி நின்று கொண்டிருக்கிற இயேசு. மறுரூபமான இயேசுவை தரிசித்து கொண்டிருக்கிறார்களே இந்த சீஷர்கள். அவரை அறியும்படியாக அவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், எனக்கு சொந்தமானவர், என்னுடைய நேசகுமாரன், இவரை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், இவருடைய என்னுடைய மகிமை இவர் உங்களுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார், என்னை வெளிப்படுத்தும்படியாக தானே நான் இவரை அனுப்பினேன். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை ஒருவனும் கண்டதில்லை, காணவும் முடியாது. இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வந்து பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்போது அவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியம் நான் பிரியமாக இருக்கிறேன், நான் இவரிலே பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் சத்தத்தை அசட்டையாக விட்டு விடாதீர்கள், இவரை விட்டு விலகி போகாதீர்கள், இவருக்கு செவி கொடுங்கள். செவி கொடுங்கள்னா இவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள் என்று அர்த்தம் இல்லையா? செவி கொடுங்கள். செவியை கேட்காம செவி கொடுக்காம விலகி ஓடவும் முடியும், செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் முடியும். ரெண்டு காரியமும் இந்த மனுஷனில் இருக்கிறது. ரெண்டு காரியத்துக்கு அவன் உள்ளானவன் தான். அதுதான் பிதா சொல்லுகிறார், இவருக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், தனியே அழைத்து கொண்டு போனார், உயர்ந்த மலைக்கு கொண்டு போனார். இப்போது அவர் மறுரூபமாகிவிட்டார், மேகம் நிழலிடுகிறது, பிதாவின் சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். பாருங்கள், இந்த உயர்ந்த தன்னம் தனியாக இருக்கிற இந்த நேரத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியே தேவனுடைய அந்த உறவை அனுபவிக்க முடியுது, அந்த இன்பத்தை அனுபவிக்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இது கேட்கும் போது இது கஷ்டமாக இருக்குதா, வாஞ்சையாக இருக்குதா, விருப்பமாக இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மேன்மையும் மகிமையும் அற்ப மனுஷர்களாகிய நமக்கும் கூட வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதற்காக சில நேரம் உயர்ந்த மலைக்கு போகணும். இந்த பால்யாங்கிச்சோ எல்லாம் அவர் ஜப மலைன்னு ஒரு மலையே வச்சுருப்பார். அந்த மலையில் கொண்டு போய் உபவாசித்து அங்கே ஜபித்து கொண்டே இருப்பார். அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனம் இருக்காதா ஜனங்களுக்கு? அப்படி ஆவிக்குள்ளாகி ஜபித்து மகிழ்ந்து கழிகூர்ந்து கொண்டு இருப்பார்களாம். நம்மவும் சில வேலைகளிலே பல நெருக்கடியான சந்தர்ப்பங்கள், வேலைகள்,
வேலைப்பழுவுகள் ஊழியங்கள் இவைகளெல்லாம் இருக்கிற நேரத்திலும் கூட சில நேரம் தனியாக இயேசுவோடு இருக்கிற அனுபவத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நிச்சயம் அது நமக்கு இருக்க வேண்டும். சில நேரம் ராக்காலங்களில் அது இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அது தூக்கம் வராமல் இருக்குமானால் இந்த ரா தூங்கி தூங்கி இருக்கக்கூடாது. தூக்கம் வராமல் இருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இயேசுவும் நானும் இயேசுவும் நானும் என்ற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துவிட வேண்டும். வேறு எந்த சந்தடியும் இருக்காது. எல்லாம் தூங்கிடுவாங்க, எல்லாரும் அவரவர் பாட்டுக்கு போயிடுவாங்க, நானும் இயேசுவும் என்ற உறவுக்குள்ளே அங்கே வந்து விடலாம். சில நேரம் வீட்டில் யாரும் இல்லைன்னா தனிமையாக இருப்பீர்களானால் அந்த நேரத்தை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். சில நேரம் இந்த ஆலயத்தில் வந்து கூட நீங்கள் ஜெபிக்கலாம். நான் தனியாக உட்கார்ந்து ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறேன், ஆண்டவர் சத்தம் கேட்கும்படியாக வந்திருக்கிறேன், அவரோடு நெருங்கிய உறவு வைக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். அந்த ஆசையோடு விருப்பத்தோடு வர வேண்டும். இதுக்கெல்லாம் யார் விரோதி? யார் விரோதி? நம்முடைய சொந்த மாம்சமே விரோதி, முதல் விரோதி. ரெண்டாவது யார்? சாத்தான் விரோதி. சாத்தான் விரோதி. இந்த அனுபவத்துக்கு சத்ரு நமக்கு இடம் தரவே மாட்டான். நம்முடைய சொந்த இதுவும் இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார், ஆனால் அதையெல்லாம் கீழே தள்ளி போட்டுட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு தூங்குவோம். இன்னொரு நாள் கிடைக்கவே கிடைக்காது. ஆவியானவர் உணர்த்துகிற நேரத்துக்கு கீழ்ப்படுவீர்களானால் அது மிகுந்த ஆசீர்வாதம். நிச்சயம் தேவ மகிமையை காண முடியும், நாமும் மகிமை அடைய வேண்டும். நான் சுருக்கமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இயேசு அன்றைக்கு மறுரூபமானது போல இன்றைக்கு அற்பமான மனுஷர்களாகிய நம்மை, பாவ மனிதர்களாகிய நம்மை, ஜென்ம சுவாபமில்லாத உள்ளவர்களாகிய நம்மை மறுரூபமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காக தான் ரட்சித்தார், அதற்காக தான் அபிஷேகித்தார், அதற்காக தான் சபையை தந்திருக்கிறார், அதற்காகத்தான் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை தந்திருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இந்த காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனோதானோ என்று இருந்து விடாதீர்கள். பாருங்கள், ஏசா அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ணிவிட்டான். சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான், அசட்டையாக விட்டு விட்டான். அண்ணன் தம்பிக்காரன் வந்து அழகாக தட்டிட்டு போயிட்டான் பாருங்கள். அப்புறம் ஏசாவை குறித்து எபிரேயர் நிருபத்தில் சொல்லும்போது, ஏசா கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் கண்டடையாமற் போனான். அவனுக்கு அது கிடைக்கவில்லை, அவனுக்கு கிடைக்கவில்லை. சில நேரங்களில் ஆவியானவர் உங்களை உணர்த்தும் போது அசட்டையாக நீங்கள் இருப்பீர்களானால் அந்த அனுபவம் உங்களை விட்டு தாண்டி போய்விடும். ஒருவேளை யாக்கோபுக்கு போனது போல, ஏசாவிடத்திலிருந்து யாக்கோபை அனுபவிச்சது போல இன்னொருத்தர் அனுபவிக்கலாம். அதனால் நாம் யார் இந்த மகிமையான அனுபவத்தை இழந்து போய்விடவே கூடாது. அலையலூயா, அலையலூயா. பாருங்கள், இப்போ பேதருக்கு இங்கிருந்து போகவே மனம் இல்லை. அவர் சொல்லிட்டார், ஆண்டவரே இங்கே ரொம்ப ஒளியுள்ள மேக நிழலிட்டது உண்மைதான், ஆனால் உங்களுக்கு ஒரு கூடாரம் வேணும், எலியாவுக்கும் ஒரு கூடாரம் வேணும், மோசைக்கும் ஒரு கூடாரம் வேணும். அப்போ நாங்கள் அவங்க ரெண்டு மூன்று பேரும் தன்னையே மறந்து விட்டார்கள். அங்கே பாருங்கள், ஆண்டவருடைய மகிமையை காணும்போது சுயம் அழிந்து போய்விடும். சொந்த காரியங்களை பற்றிய என்ன இருக்கு, ஆசை விருப்பம் அதெல்லாம் செத்து போகும், அந்த பற்றிய நினப்பே இல்லை. கர்த்தருடைய மகிமைக்குள்ளே வரும்போது இந்த உலகமோ சுயமோ வேறு எந்த காரியங்களோ நமக்கு என்னதாக இருக்க முடியாது, அது நினப்பே இருக்காது. முதல்ல இருக்க சொன்ன நல்லவா, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனவங்க எது இந்த உலகத்துக்குள்ளே வரணும்னு என்ன செய்ய மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. அந்த பரலோக சந்தோஷமே போதும். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து புகழ் மாலை பாடிக்கொண்டு இருந்தாலே போதும் என்று நினைப்பார்கள். அதே மாதிரி இவர் சொல்லுகிறார், உமக்கு ஒரு கூடாரெல்லாம் போட்டுடலாம். அவன் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் சொல்கிறான். அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம், இயேசுவை கண்டு அவ்வளவு அவனுக்கு பரவசம் அவனுடைய உள்ளத்திலே உண்டாகிவிட்டது. அப்படி சொல்லி அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்புறம் பார்த்தீங்களா, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் இயேசுவை தவிர, அப்புறம் இப்போ பார்க்குறாங்க, அவன் எலியாவும் போயிட்டாரு, மோசையும் போயிட்டாரு,
கூடாரம் யாருக்கு? யாருக்கு தேவையில்லைங்க கூடாரம். கூடாரமும் போடலை. எலியா விரும்ப பேதுரு விரும்பினார், ஆனால் அங்கே அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க, அவங்க இடத்துக்கு பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இயேசுவை தவிர வேறு யாரையும் அவர்கள் காணவில்லை. இந்த அனுபவத்தில் நீங்கள் ஒன்று கொஞ்சம் வரும்படியாக விரும்பி நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் இயேசுவை தவிர வேறு யாரையும் காண்பதற்கு நீங்கள் இடம் வைக்க வேண்டாம். இயேசு, இயேசுவை காண வேண்டும். நீங்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும். இயேசுடைய மகிமையை காண வேண்டும். அவருடைய மகிமையை அனுபவிக்க வேண்டும். இயேசுவும் நானும், இயேசுவும் நானும் என்ற அனுபவத்துக்களே நீங்கள் வந்துவிட வேண்டும். எம்மா ஒரு சீஷர்கள் நடந்து போயிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் இயேசுவின் பாடு மரணங்களை தான் குறித்து துக்கத்தோடு எருசலேமிலிருந்து எம்மா ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியில் இயேசு அவர்களோடு சேர்ந்து கொண்டார். அவரும் பேசிக்கொண்டே போகிறார். ஆனால் அவர்களுக்கு யார் என்று தெரியாது, இயேசு என்று தெரியாது. அநேக நேரங்களில் நாமும் இப்படி தான், இயேசு நம்மோடு வந்து பேசும்படியாக விரும்புகிறார், தம்மை வெளிப்படுத்தும்படியாக விரும்புகிறார், நம்மோடு இருக்கும்படியாக விரும்புகிறார். நாம் யார் என்று அவரை அறிந்து கொள்ளுகிறதில்லை. இப்போ பாருங்கள், பிரசங்க நேரத்தில் நான் அநேகர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். நம்முடைய தலைமை போதகர் பேசும்போது நான் இதை நினச்சிட்டே வந்தேன், அதே மாதிரி பாஸ்டர் பேசிட்டார், ரொம்ப ஆறுதலாக இருந்தது என்று சொல்லுவார்கள். அநேகருடைய வார்த்தையிலிருந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாருங்கள், அதுபோல் தேவன் பேசுகிற நேரத்தில் செவியை சாய்த்து கேளுங்கள். இருதயத்தில் அதுக்கு இடம் கொடுங்கள். அந்த வார்த்தைகளுக்கு, அந்த பேச்சு, அந்த வசனத்துக்கு இடம் கொடுப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்கள் பாடு, கஷ்டம், வேதனை, துக்கம், துயரம் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், உன்னை தாயை விட உன்னை நேசிக்கிறேன், தகப்பனை போல உன்னை சுமந்து நடத்துகிறேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தாயாக இருக்கிறார், அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், அவர் சிநேகிதனாக இருக்கிறார். சீஷர்களை பார்த்து ஒரு முறை அப்படி தான் சொன்னார், நான் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு சிநேகிதன் தனக்கு ஒளிமறைவாக எதுவும் இன்னொரு சிநேகிதனுக்கு மறைச்சி வச்சிருக்க மாட்டான், எல்லாத்தையும் சொல்லிடுவான். அதே போல் நானும் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன், பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் எனக்கு சிநேகிதராக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பின் ஆழம் எவ்வளவு மேன்மையானது பார்த்தீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த மனுஷர் பார்த்துக்கிங்களா, என்னை விட யாரும் மேலே வந்துடக்கூடாது, என்னை விட யாரும் படிச்சிடக்கூடாது, என்னை விட யாரும் பெரிய உத்தியோகத்தில் வந்த, நான் தான் எல்லாத்திலும், நான் தான், என் பிள்ளைங்க தான், என் குடும்பம் தான் அப்படின்னு நாம் இதாக பெருமையாக நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? அது மனுஷ இயல்பு எல்லாருக்கும் உண்டு, இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அது தவறு, இருக்கக்கூடாது, அதை விட்டுவிட வேண்டும். இயேசுவின் அன்பை பார்த்தீர்களா? தன்னை போல தன் பிள்ளைகளாக வேண்டும், தன்னை போல தன்னுடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்பதுதான் இயேசுவின் அன்பு. அது அவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம் எவ்வளவு வேறுபட்டது. அதற்காக தான் பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்து நம்மளை இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின 1 யோவான் 3 அதிகாரம் நான் வேகமாக படிக்கிறேன். 1 யோவான் 3:1 படிக்கிறேன். கவனியுங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் ஆழம் எவ்வளவு வெளியேறப்பெற்றது. ஹல்லேலூயா. நாம் இப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவரை தரிசிப்போம், தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஆமேன். சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கொண்டிருக்க வேண்டும், அவருடைய வசனத்தினால் கழுவப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்.
ஆவியால் நிரம்பி 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 நாம் கழுவப்பட வேண்டும். ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியாளுடைய அக்கினினாலே சுட்டரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருடைய ஜென்ம சுவாபமும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். அவர்கள் எல்லா ஜென்ம சுவாபமும் உள்ளவர்களும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இயேசு போல மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால தான் யோவான் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அவர் வெளிப்படும் போது அவருக்கு நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். இப்போ பாருங்கள், இந்த உயர்ந்த மலையில் போய் சீஷர்கள் முன்னாலே மறுரூபமாக இயேசு போல நாம் ஒரு நாள் மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு, இந்த எதிர்பார்ப்போடு, இந்த தரிசனத்தோடு நாம் நிச்சயம் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் எக்கான துணி கேட்க போகிறது. அவர் வரப்போகிறார் பிரதான தூதன்ற சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு. அப்புறம் இன்னொரு சத்தம் ஆரவாரத்தோடு. மூன்று சத்தங்கள் துணிக்கும். ஆரவாரம், பிரதான தூதன்ற சத்தம், தேவ எக்காலம். துணிக்கும் போது மரித்த பரிசுத்தவான கல்லறைகள் திறக்கப்படும். அவர்கள் எழுந்து முதலாவது போவார்கள் மறுரூபமாகி. அப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம். இயேசு இந்த உயர்ந்த மலையில் எப்படி மறுரூபமானாரோ அதே வண்ணமாக நாமும் மறுரூபமாக்கி அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ கொஞ்ச கால உபத்திரவத்தை பொறுமையாய் சகித்து கொள்ளுங்கள். கொஞ்சம் பாடுகளை பொறுமையாய் சகித்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கஷ்டத்தை பொறுமையாய் சகித்து கொள்ளுங்கள். இந்த தரிசனம் உங்களுடைய கண்களிலே எதிர்நோக்கி கொண்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனமே இல்லைன்னு முதல்ல பேதுரு சொல்லிட்டார். அப்புறம் மறுநாள் அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற அவர்களை நோக்கி, அதில் ஒரு வசனம் நான் விட்டுட்டேன். மறுநாள் தான் இந்த மலையை விட்டு அவங்க கீழே இறங்கி வந்திருக்காங்க. யாராவது அந்த வசனத்தை சொல்ல முடியுமா? ஆ, 9 படிங்க. அது இல்லை. மறுநாள் அவர்கள் இதிலிருந்து இறங்கி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எழுதாம விட்டேன். சரி, இன்னொரு நாள் வேணா அவங்களுக்கு சொல்லலாம். ஆமேன். அப்போ ஒரு நாள் அந்த மலையிலே அவங்க இயேசுவோடு இருந்திருக்கிறாங்க. இப்போ பசி இல்லை. மோசை பார்த்தீங்களா, எத்தனை நாள் இருந்தார்? 40 நாள் முகமுகமாய் தேவனை தரிசித்து பேசிக்கொண்டு அவர் காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், எழுதி கொண்டும் இருக்கிறார். இப்படியா மோசே தேவனோடு இருந்திருக்கிறார்? இப்போ ஆதி பரிசுத்தவான்கள் எவ்வளோ அந்த மகிமைக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா? வசனத்தை அப்படியே படித்து படித்து விட்டுறீங்களா? இது கதை போல தானே தெரிஞ்சது தான். நமக்கும் இந்த வசனத்துக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன இதுக்கு என்ன நமக்கு, நான் என்ன செய்யணும், இதனால் எனக்கு என்ன பலன்? இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் உலக காரியத்தையே நினச்சி நினச்சி உங்கள் பிள்ளையை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்கள் கணவன் சொன்னதையே நினச்சி 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 குடும்பத்துக்குள்ளே பல சிக்கல்கள் வரும்போது அதையே நினச்சி நினச்சி வேதனைப்பட்டு கொண்டு இராதீர்கள். இதையெல்லாம் விட்டு மேலே உயர வாங்க, உயர்ந்த மலைக்கு வாருங்க. தனியாக இயேசுவோடு இருக்க பழகிக்கொள்ளுங்கள். இயேசுவும் நீங்களும் என்ற அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே வந்து விடுங்கள். கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்வார். சிறு பிள்ளைகளுக்கு கூட உதவி செய்வார். வாலிபர்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் பலவீனம் சரீரமாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் பலவீனத்தை நீக்கி ஒரு புது பலனை தரவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் எல்லாரும் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 4:18 நான் படிக்கும்போது, 1 தெசலோனிக்கேயர், இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. அவர் அவங்க இறங்கி வந்துட்டாங்க மலையிலேருந்து. மலையிலேருந்து சீஷர்களும் இயேசுவும் இறங்கி வந்துட்டாங்க. இனி பழையபடி தான் இயேசு இருக்கிறார், பழைய நிலைமையில் தான் இருக்கிறார். இந்த மறுரூபமான இயேசுவை மற்றவர்களும் தரிசிக்கவில்லை. இவர்கள் 3 பேர் தான் தரிசித்தார்கள். ஆனால் இப்போது கீழே இறங்கி வந்துட்டாங்கல்ல,
கீழே இறங்கி வரும்போது இயேசுவை அப்படிப்பட்ட இயேசுவாக அவர்கள் பார்க்கவில்லை, பழைய நிலைமையிலே தான் அவர்கள் காண்கிறார்கள். இப்போது தெசலோனிக்கர் நிருபத்துக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நாம் அதில் சொன்னது போல, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்க, அதாவது 18வது வசனம் கடைசி பாகம், இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். நம்மையும் அவரை என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது, எப்பொழுது அவருடனே கூட இருப்போம். வாஞ்சைதானா, விருப்பந்தானா? அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் என்ன வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்திலே உணர்த்தினாரோ இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் பேசுங்க. இயேசுவின் பொன்முகத்தை தரிசியுங்கள். அவர் முகம் எப்படி இருக்கிறது? சூரியனை போல பிரகாசமாக இருக்கிறது. இந்த கண்கள் அக்னி ஜோலை போல இருக்குது. உங்கள்கிட்ட எல்லா அந்தரங்க காரியங்களும், ரகசிய காரியங்களும், யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிற காரியங்களும் அவருக்கு நன்றாக தெரியும். அவர் அக்னி ஜோலை போன்ற கண்களை உடையவர். அது மட்டுமல்ல, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அப்படி சுத்த கண் வந்து பரிசுத்தமானது. முழங்கால நிற்கக்கூடியவங்க எல்லாம் சற்று முழங்காலில் நிற்கலாம் அல்லவா? அலலுயா, அலலுயா, அலலுயா. அவர் அவர் அப்படி மகிமை பொருந்தின கண்களுடையவர். அலலுயா. அவட கண்கள் அவ்வளவு நெருப்பாக இருக்கும் என்று பாட்டுக்காரர் பாடுகிறார். அப்படியா, அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் மறைத்து வைக்கக்கூடியது ஒன்றுமில்லை. கஷ்டமோ, வேதனையோ, தவறுகளோ, பாவங்களோ, வேற எந்த காரியங்களும் அவருக்கு முன்பாக மறைவாக ஒன்றுமில்லை. எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது, வெளிச்சமா இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் காண்கிறார். ஆகையினாலே மனம் திறந்து உங்களை தள்ளிவிட மாட்டார். நீங்கள் ஒரு தவறு பண்ணிவிட்டீர்கள் என்று அவர் மனுஷரை போல அவர் உதறி தள்ளிவிட மாட்டார். அவர் உங்களோடு பரிந்து உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஐயோ, இந்த பிள்ளை தவறு பண்ணிட்டாலே இவளுக்கு இறங்குங்கப்பா என்று அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். உங்களிடத்திலும் வந்து பேசுகிறார், மகளே இந்த தவறை நீ விட்டுவிடு, இப்படி நீ கோபப்படுவது சரியல்ல, இப்படி நீ பேசுவது சரியல்ல, இப்படி நீ நடந்து கொள்வது சரியல்ல, இதை விட்டுவிடு என்று மெல்லிய துணியோடு உங்களோடு பேசுகிறார், மெல்லிய குரலோடு உங்களோடு பேசுகிறார். பரிசுத்தத்துக்கு இடம் கொடுங்கள், இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். இயேசு பரிசுத்தர், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. கர்த்தரை தரிசிக்க வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் அபிஷேகம் பெற்றேன், நானும் ஊழியம் செய்கிறேன், நானும் தான், நானும் நானும் என்று சொல்லிக்கொண்டு தவறுகளுக்குள்ளே இருப்பீர்களானால் இயேசுவை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், நான் சொல்லுவதல்ல, இது கர்த்தருடைய வசனம். ஆமென். மறுரூபமான இயேசு உங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் நின்று கொண்டிருப்பாராக. ஹல்லேலூயா. மறுரூபமான இயேசுவின் பொன்முகத்தை நீங்கள் ஒரு விசை தரிசிப்பீர்களானால் நலமாயிருக்குமே. ஆவியாயிருக்கிற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆவிக்குள்ளாகி ஜெபியுங்கள், ஆவிக்குள்ளாகி ஜெபியுங்கள். அந்நிய பாஷைகளை பேசி ஆவிக்குள்ளாகி பரமனின் முகத்தை தரிசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹோ நிறைவடைய செய்கிற கர்த்தர், எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், மகிமையடைய செய்கிற கர்த்தர், மகிமை மேல் மகிமையடைய செய்கிறவர், ஆவியா இருக்கிற தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. குறையான காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. ஜென்ம சுவாபங்களை எடுத்து போடுங்கப்பா. மாம்ச தன்மைகளை எடுத்து போடுங்கப்பா. கர்த்தரை சேரக்கூடாதபடிக்கு, கர்த்தர் முகத்தை தரிசிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா மாம்ச தன்மைகளும், ஜென்ம குணங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க்கையை விட்டு நீங்கி போவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்குவீராக. நீர் பரிசுத்தராக இருக்கிறீரே. உம்முடைய பரிசுத்தத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாதே ராஜா. ஓ, உயர்ந்த மலைக்கு ஏறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா.
தனியே இயேசுவோடு தனித்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாருமையா. கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். உடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியாருடைய மேகம் எங்களை நிழலிடுவதாக, ஆவியாருடைய மேகம் எங்களை நிழலிடுவதாக. கரங்களை தட்டி பரிசு தாவியினால நிரப்பப்பட்டு மகிமையின் முகத்தை தரிசித்து தரிசித்து சோத்திர பலிகளை செலுத்துவோம். மகசினா மகிமை மூடுவதாக, ஒளியுள்ள மேகம் மூடுவதாக, குடும்பத்தை மூடுவதாக, வாழ்க்கையை மூடுவதாக, சபையை மூடுவதாக. மேகம், ஒளியுள்ள மேகம் இந்த பிள்ளைகளை முற்றிலும் ஆட்கொள்ளுவதாக. இதற்கு தூரமாய் விலகி போய்விட வேண்டாம். இந்த ஒன்பது சீஷரை போல விலகி இருக்க வேண்டாம் ஆண்டவர். இந்த மூன்று சீஷரை போல இயேசுவை தரிசிக்க கர்த்தர் கிருபை தந்து நடத்தி விட வேண்டுமா? கெஞ்சுகிறோப்பா. சோத்திரம் சோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த குறையான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றும். எக்கால துணி கேட்கும் போது மோடி எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த உன்னத அனுபவத்துக்கென்று எங்களை ஆயத்தமாக்குவீராக, பரிசுத்தமாக்குவீராக. ஆமென், ஹல்லேலூயா. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த சீஷர்களுக்கு முன்பாக மறுரூபமான இயேசுவே, உடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. உடைய வஸ்திரம் ஆண்டவரே உறைந்த மழையை போல, வெளிச்சத்தை போல வெண்மையாக இருந்ததே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, பிதாவின் சத்தத்தை கேட்டார்களே. ஒளியுள்ள மேகம், ஆவியானுடைய மேகம் அவர்களை நிழலிட்டதே ஆண்டவரே. இப்படியா எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய பிரசன்னமும் சமூகமும் மகிமையும் எங்களோடு கூட எப்போதும் இருக்கும்படியா எங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்ளுகிறோம். உலக காரியங்களில் ஈடுபட்டு இந்த மகிமையை நாங்கள் இழந்து போய்விடவே கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நாங்களும் ஒரு நாள் இயேசு போல மாற்றப்பட்டு இவ்விதமாய் உம்மோடு இயேசுவோடு கூட என்றென்றைக்கு இருக்கிற இந்த உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தருகிறீர் ராஜா. சோத்திரம் 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 சோத்திரம். இந்த மகிமைக்கென்று உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீராக, இந்த தரிசனத்தை தருவீராக, இந்த நல்ல வெளிப்பாடை தருவீராக. இதை இழந்து போய்விடாத படிக்க அனுபவிக்க எல்லாருக்கும் கிருபை தாராண்டவரே. உடைய அன்பின் கரத்திலே தாழ்மையோடு தருகிறோம். இயேசுவின் மூல ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன் வாய் திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் மறுரூப சாயலை பெற்று மகிழுவீர்களாக. ஹல்லேலூயா.